வெல்கம் டு லக்ஷ்மி வீட்டு சமையல் இன்றைக்கி ஒரு டிராவல் விலாக் தான்ப்பா பார்க்க போகிறோம் லாஸ்ட் வீக் வந்து மதுரை வரைக்கும் போயிட்டு வந்திருந்தோம் எங்கள் அம்மா வீடு மதுரையில் தான்ப்பா இருக்குது மதுரையில் வேற கொஞ்சம் பர்ச்சேஸ் இருந்ததுங்கப்பா அதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே அம்மாவை பார்த்துட்டு வரலாம் அப்படின்றது தான் பிளானு காலையில் இங்கே வந்து ஏழே முக்கால் மணிக்கு வீட்டில் இருந்து காலையிலே டிஃபன்லாம் முடிச்சுட்டு தான் கிளம்பினோம் ஆக்சுவலாக ஏழு மணிக்கே கிளம்பிடலாம் அப்படின்றப்பா பிளான் எப்போவும் போல் லேட்டு ஏழே முக்கால் ஆயிடுச்சு நாங்கள் வர்றது எங்கள் அம்மாக்கிட்ட சொல்லலங்கப்பா ஏன் அப்படின்னா பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு எப்போ போகிறோம் அப்படின்றது தெரியாதுங்களா ஆனால் அவங்க வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க எப்போ வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் முன்கூட்டியே எதுவும் சொல்லலை ஆனால் மதுரைக்கு போகிறதுக்கே பார்த்தீங்க அப்படின்னா மணி அதிகமாக ஆயிடுச்சு பத்தே முக்காலுக்கு மேலே ஆயிடுச்சுங்கப்பா மதுரை ரீச் ஆகுறதுக்கே மதுரை கோரிப்பாளையம் வழியாக தான்ப்பா போகணும் இதுதான் பார்த்திங்க அப்படின்னா மதுரை கோரிப்பாளையம் தேவர்சலன்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் ஃபஸ்ட்டு வந்து ராஜ்மஹால் போகிறதா தான் பிளானு இதான்ப்பா ராஜ்மஹால் எங்களை இறக்கி விட்டுட்டு காரை பார்க் பண்ணுறதுக்காக வேண்டி கார் பார்க்கிங் போயிட்டாங்கப்பா அது பார்த்திங்க அப்படின்னா கடையிலேருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது கார் பார்க்கிங்ப்பா அதனால் விட்டுட்டு வர்றதுக்கே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் சாமிக்கு பட்டுப்பாவடை தான்ப்பா பார்த்தோம் எங்கள் குலசாமிக்கு வந்து தை மாதம் போய் பட்டுப்பாவடை சாத்தி பொங்கல் வச்சு சாமி கும்பிடுவோம்ப்பா வருஷம் வருஷம் தை மாதம் போயிடுவோம் அதுக்காக வேண்டி தான் ஃபர்ஸ்ட்டு வந்து பட்டுப்பாவடை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கோம் எப்பயுமே வந்து நாங்கள் ராஜ்மஹாலில் தான்ப்பா எடுப்போம் வருஷம் வருஷம் வந்து ராஜ்மஹாலில் தான் எடுப்போம் பட்டுப்பாவை அதான் கலர் வந்து சூஸ் பண்ணிகிட்ருக்காங்க மேக்ஸிமம் ரெட்டு அந்த மாதிரி நல்ல பிரைட் கலராக தான் சூஸ் பண்ணுவாங்க அதான் பார்த்துட்ருக்காங்க எங்கள் வீட்டில் சாமிக்கு செய்கிறதுல வந்து எந்த காம்ப்ரமைஸும் கிடையாதுங்கப்பா எவ்வளோ பெஸ்ட்டாக செய்கிறோமோ அந்தளவுக்கு வந்து பெஸ்ட்டாக தான் எதுவும் செலக்ட் பண்ணுவாங்க செய்கிறது எல்லாமே அதுதான் பண்ணுவாங்க ஒரு வழியாக வந்து பட்டுப்பாவோட செலக்ட் பண்ணிட்டாங்கப்பா இப்போ வந்து விரித்து காமிக்க சொல்லிட்டு இருக்காங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சாரி செக்ஷனுக்கு போனோங்கப்பா பட்டுச்சேலை செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சேலை எதுக்கு அப்படின்னு சொன்னால் எங்கள் வீடு பக்கத்தில் வந்து மாக்காளியம்மன் கோயில் இருக்குது வருஷம் வருஷம் வந்து ஆடி மாதம் முத வெள்ளிக்க வந்து நாங்கள் பூஜை பண்ணுவோம் அப்போ வந்து பட்டு சாத்தி அன்னதானம் போடுவோம்ப்பா போன வருஷம் தான்ப்பா இந்த கொரோனா பிரச்சனையினால் செய்ய முடியலை ஏன்னா கோயில் எல்லாமே வந்து நட இருந்தாங்க அதனால் இந்த வருஷம் சிறப்பாக செஞ்சிடலாம் அப்படின்றத பிளான் எப்போவும் வந்து தை மாதம் நாங்கள் எங்கள் குலசாமிக்கு போதே சேர்த்து நாங்கள் பட்டு சேலை வாங்கிடுவோம் பட்டு சேலை கடைசியாக வந்து இதுதான் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க இதுலேயுமே வந்து நல்ல இன்னும் ப்யூர் ரெட்டு வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க அப்போ இது எடுத்து போட்டாங்க இது கொஞ்சம் அதான் இது ரெண்டுல வந்து எதாவது செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம் ரேட்டும் பார்த்தீங்க அப்படின்னா எயிட் தௌசண்ட் கிட்டேன்னு நினைக்கிறேனங்கப்பா ஆனால் அந்தளவுக்கு இருந்தால் தான் வந்து பார்க்க நல்லா இருந்தது புடவையுமே ராஜ்மஹால் முடிச்சுட்டு விளக்கு தூண் வழியாக போனோங்கப்பா அங்கே வந்து ஜிகர்தண்டா சாப்பிட்டோங்கப்பா மதுரை போயிட்டு ஜிகர்தண்டா சாப்பிடாமல் வர முடியுங்களா சொல்லுங்கள் ஃபேமஸ் ஜிகர்தண்டா அப்படின்னு சொல்லிவிட்டு இது நான் ஸ்கூல் படிக்கிற காலத்துலேருந்து இருக்குதுங்கப்பா எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஃபஸ்ட்டு மதுரையில் வச்ச கடைன்னு நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா நான் அப்போ இருந்தே இந்த கடை இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்கும் எங்கள் வீட்டாளிகளோடு வரும்போது கண்டிப்பாக ஜிகர்தண்டா சாப்பிடாமல் வந்து நாங்கள் பர்ச்சேஸ் பண்ண மாட்டோம் மதுரைக்காரவங்களுக்கு தெரியும் மற்றவங்க எப்போ மதுரை வந்தாலும் இது விளக்கு தூண் பக்கத்தில் இருக்குது இந்த கடை வந்து ஒரு தடவை சாப்பிட்டு பாருங்க ஜிகர்தண்டா ஜிகர்தண்டா சாப்பிட்டுட்டு கொஞ்சம் தெம்பாக நடக்க ஆரம்பித்தோம்ப்பா தேர்முட்டி வழியாக வந்து போனோம் ஏன்னா அது வழியாக போனோம்னா தான் அந்த எழுகடல் தெருவில் கொஞ்சம் பர்ச்சேஸ் இருந்தது இதான்ப்பா ரெண்டு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கடையாக இருக்கும் நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் அப்பாவோடலாம் இங்கே தான் வந்து மளிகை ஜாமான்லாம் வாங்கிட்டு போவோம் மாதத்துக்கு மொத்தமாக இப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மதுரை வந்தோம் அப்படின்னு சொன்னோன்னா ராஜ்மஹாலில் வந்து கார் பார்க்கிங்கில் காரை போட்டுட்டு அங்கே ராஜ்மஹாலில் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அடுத்து மதுரையில் எங்கே பர்ச்சேஸ் பண்ணணுமோ ஆட்டோ பிடிச்சி போயிடுவோம்ப்பா இல்லை பக்கத்தில் அப்படின்னா நடந்து போயிடுவோம் இப்போ அந்த மாதிரி தான் நடந்து போயிட்டுருக்கோம் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா எழுகடல் தெருவுக்கு தான்ப்பா இப்போ போகிறோம் இது வந்து எழுகடல் தெருவில் இருக்கிற ஒரு கடையில் வந்து அடுத்து மற்ற சாமி ஏழு கன்னிமாரெலாம் இருப்பாங்க இல்லைங்களா அவங்களுக்கு குரிய சாமி எல்லாம் எடுத்துகிட்ருக்கோம்ப்பா இதுதான் வந்து வாங்கினது பிள்ளையார் துண்டு சாமிக்கு வந்து பாவடை அப்புறமா கருப்பருக்கு வேஸ்டி இந்த மாதிரி எல்லாமே வாங்கியாச்சுங்கப்பா இந்த கடை பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வருஷமாக வாங்கிட்டுருக்கோம்ப்பா அதாவது நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் ஐயா கூட வந்திருக்கேன் எங்கள் ஐயா வாங்கிட்டு வாங்கிட்டுருக்காங்க இப்போ வந்து நான் மதுரைக்கு வரும்போது அதே கடையில் கன்யூ பண்ணுறோம் இது பார்த்தீங்க அப்படின்னா ஹோல்சேல் ரேட்டில் தான்ப்பா கொடுப்பாங்க எல்லாமே இங்கே கிடைக்கும் மேற்கொண்டு கொண்டு கொஞ்சம் நல்ல தரமாகவும் இருக்கும் அதனால் எப்பயுமே இங்கேயே வாங்கிக்கிறது இந்த கடை பார்த்திங்க அப்படின்னாப்பா தனலக்ஷ்மி ஸ்டோர் அதாவது எழுகடல் தெருவில் இருக்குதுங்கப்பா உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த கடையில் முடிச்சுட்டு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா புது மண்டபத்தில் கொஞ்சம் வாங்கணும்ப்பா இது நேரம் பார்த்தீங்க அப்படின்னா மீனாட்சி அம்மன் கோபுரம் தெரியுது பாருங்க புது மண்டபத்தில் தான்ப்பா கொஞ்சம் வாங்க வேண்டியது இருந்தது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான்ப்பா மண்டபம் முன்னாடி இருக்கிற நந்தி சிலை கொஞ்சம் நல்ல பெரிய நந்தியாகவே இருக்கும் புதுமண்டபத்தில் வந்து சிக்கந்தர் ஸ்டோரில் தான்ப்பா கொஞ்சம் இரும்பு பாத்திரம் வாங்கினேன் அதாவது இரும்பில் தோசைக்கல் அப்புறம் பனியாரக்கல் ஆப்பக்கல் அதெல்லாம் வாங்கினேன்ப்பா அது வந்து என்ன ஜாமான் வாங்கினோம் மதுரையில் அப்படின்றத தனியாக வீடியோ போடுறேன்ப்பா ஏன்னா இது ரொம்ப லென்த்தியாக போயிடும் அப்புறம் சிக்கந்தர் ஸ்டோரில் வந்து பொருட்கள் எல்லாமே பரவாயில்லைங்கப்பா ரேட்டெல்லாம் வந்து ரொம்ப கரெக்டாக இருந்தது அவங்கக்கிட்ட இதெல்லாம் என்ன ரேட்டுன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் எடுத்திருக்கேன் அது வேணால் தனியாக போடுறேனுங்கப்பா வீடியோ என்ன பொருள் என்ன விலையில் கிடைக்கும் அவங்க ஆன்லைன் ஷாப்பிங்குமே கொடுக்குறாங்களா பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு கிளம்புறதுக்கு கரெக்டாக மூணேகால்ப்பா சரி சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேடி ஆறுமுகம் ஹோட்டல் இருக்கு இல்லைங்களா மதுரையில் அங்கே போனோம்ப்பா அங்கே பார்த்தீங்க அப்படின்னா கார் நிப்பாட்ட இடம் இல்லை ஆனால் ஹோட்டலில் சாப்பிட இடம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க ஆறுமுகம் ஹோட்டலுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கார் ஸ்டாண்டு இருக்குது அங்கே நிப்பாட்டலாம் அப்படின்னாலும் அது ஃபுல்லாகிடுச்சி சரி கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பியாச்சுங்கப்பா அம்மா வீட்டுக்கு போகிற வழியில் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ பெரியார் வழியாக போயிட்டுருக்கோம்ப்பா பிள்ளைங்க தான் கொஞ்சம் டயர்டாகிட்டாங்கப்பா இவ்வளோ தூரம்லாம் அவங்க சுற்றுனது கிடையாது நடந்து வேற கொஞ்சம் தூரம் போனவங்களா அதுலையே வந்து டயர்டாகிட்டாங்க மதுரையில் இருக்கிறவங்களுக்கெலாம் இது ரொம்ப சர்வசாதாரணம் சரி சாப்பிட்டுட்டு அம்மாவை பார்த்துட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அழகப்பு நகரில் இருக்குதுங்கப்பா இந்த ஹோட்டல் பண்ணையார் கறிக்கடை அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கூட என்ன கறிக்கடை அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு அப்படின்னு நினச்சேன்ப்பா ஆனால் உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே ஹோட்டல் தான் இருந்தது உள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா நீட்டாக தான்ப்பா இருந்தது பாருங்களேன் நீட்டாக தான் இருந்தது அப்புறம் ஆர்டர் பண்ணி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம்ப்பா ஆளுக்கு ஒரு சிக்கன் பிரியாணி ஒரு சிக்கன் கிரேவி சாப்பிட்டுட்டு அப்புறம் கிளம்பியாச்சு சாப்பிட்டுட்டு நேராக அம்மா வீட்டுக்கு தான்ப்பா போனோம் அம்மா அக்கா வீடும் பக்கத்தில் தான் இருக்குது அதனால் அக்கா வீட்டுக்கும் போயிட்டு கிளம்பும் போது பார்த்திங்க அப்படின்னா அஞ்சே முக்காலுக்கு மேலே ஆயிடுச்சு அவங்களுக்கெலாம் ரொம்ப சந்தோஷம் சொல்லாமல் கொல்லாமல் போய் நிற்கவும் அவங்களுக்கு கொஞ்சம் ஷாக் ரொம்ப சந்தோஷம் அப்புறம் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம்ப்பா ஏன் அப்படின்னா அப்புறம் எங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கே ரொம்ப நேரம் ஆயிரும் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பியாச்சு ராஜ்மஹால் போயிட்டு ஒரு பாத்திர கடைக்கு வேற போனோம்ப்பா அது வந்து இதுக்கு முன்னாடி பொங்கல் கிவ்அவே கிஃப்ட்டு வீடியோவில் பார்த்துருப்பீங்க அது வந்து ஷூட் பண்ண முடியல ரொம்ப கூட்டமாக இருந்ததுங்களா அதனால் வந்து அங்கே போனதை நான் சொல்லலை இந்த ரோடு வந்து பழங்கானத்தை தாண்டி ஒரு பைபாஸ் ரோடு இருக்கு இல்லைங்கப்பா இப்போ அது வழியாக தான் போயிட்டுருக்கோம் மணி எட்டு ஆயிடுச்சுங்களா சரி நைட்டு டின்னர் முடிச்சுட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தாராபுரம் பக்கத்தில் நினைக்கிறேன் இந்த ஹோட்டல் வந்து குமரகுரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது கொஞ்சம் உள்ளே தள்ளி இருந்தது ஆனால் நீட்டாக இருந்ததுங்கப்பா அதனால ஆளுக்கு ஒரு தோசை சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம் இந்த பைபாஸ் ரோடு போட்டதுலேருந்து டிராவல் கொஞ்சம் ஈஸியாக இருக்குதுங்கப்பா இல்லை அப்படின்னு சொன்னோம்னா ரோடெல்லாம் குண்டு குழியுமாக இருக்குங்களா ரொம்ப சிரமமாக இருந்தது இப்போ பார்த்திங்க அப்படின்னா லைட்லாம் போட்டு ரொம்ப நீட்டாக சூப்பராக இருக்குது பாருங்களேன் மேற்கொண்டு நமக்கு ட்ராவல் டைமும் கம்மியாகுதுங்கப்பா ஒரு வழியாக மதுரை போய்ட்டு எல்லாம் முடிச்சுட்டு அம்மாவெலாம் பார்த்துட்டு வந்தாச்சுங்கப்பா வளாக் வந்து இதோட முடியுதுங்கப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கப்பா